நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். மார்க்கன செய்தி 5:1-20 முடிய இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கறையிலிருந்த கரசேனர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீய ஆவி பிடித்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அம்மனிதனின் உறைவிடம். அவரை எவராலும் ஒருபோதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பல முறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலையிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம், தீய ஆவியே, இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் அம்மனிதரிடம், உன் பெயர் என்ன என்று கேட்க, அவர், என் பெயர் லெகியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி, அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்து வேண்டினார். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து விழுந்து மூழ்கியது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறங்களிலும் அதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தார். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்தவர், அதாவது லெகியோன் பிடித்திருந்த அவர், ஆடையணிந்து அறிவு தெளிமையுடன் அமர்ந்திருப்பதை கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உனது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்தவற்றையெல்லாம் உம் உறவினர்களுக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்தவற்றையெல்லாம் தெக்கப்போலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் இயேசுவை சந்திக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் மாற்றங்கள் இன்றியமையாக உள்ளது. இன்றைய நற்செய்தியில் ஒரு பேய் பிடித்தவன் இயேசுவை நோக்கி வருகிறான். இயேசு யார் என்று அறிந்து கொள்கிறான். அவனுடைய நிலையிலேயே வாழ்வதற்கு அவன் ஆசைப்படுகிறான். ஆனால் இயேசுவை சந்தித்த பின் இயேசுவிலிருந்த அவருடைய இறை ஆற்றல் அந்த தீய ஆவியை அவனிடமிருந்து அகற்றுகிறது. அவன் அறிவு தெளிமையுள்ளவனாக மாறுகிறான். நல்ல உடை அணிந்து சராசரி மனிதனாக மாறுகிறான். இயேசு கிறிஸ்துவை
பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவனுடைய பழைய நிலைமையை மாற்றி புது வாழ்வுக்கு செல்லுமாறு அவன் ஆசைப்படுகிறான். என்னவெல்லாம் மாற்றங்கள் பாருங்கள் அந்த பேய் பிடித்த மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் போது. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை வழியாக நற்கருணை வழியாக இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்கும் போது நம்மில் உள்ள தீய எண்ணங்கள், நம்முடைய தீய செயல்பாடுகள் இவை அனைத்தையும் முழுமையாக உதறிவிட்டு புனிதமான பாதையில் நடக்க நமக்கு இயலுமா? அந்த பேய் பிடித்த மனிதன் தூய்மையான பின், சராசரி மனிதனான பின், நற்செய்தியை பறைசாற்ற அவன் முயற்சி எடுத்தான். ஒவ்வொரு பாவ சங்கீதத்திற்கு பின் நாம் தூய்மையான பின் நம்முடைய வாழ்க்கை வழியாக நற்செய்தியை பறைசாற்றுகிறோமா? நம்முடைய குடும்பத்தில், நாம் வேலை செய்யும் இடங்களில், நாம் சேவை செய்யும் இடங்களில் நற்செய்தியை பறைசாற்ற நம்மால் இயலுகிறதா என்று சிந்திப்போம். இயேசுவை சந்திப்போம், அறிவித்தெளிமையோடு வாழ்வோம், நற்செய்தியின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமென்.